மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம கடந்த வகுப்புல ஐரோப்பாவில் ஏற்பட்ட மறுமலர்ச்சி பத்தி தான் என்னது படிச்சுட்டு இருக்கோம். அதாவது அதற்கான காரணங்கள் என்ன, அங்க மறுமலர்ச்சி தோன்றிய பிறகு என்னென்ன விடயங்கள் இடம்பெற்றுச்சு அப்படின்னு தான் பார்த்தோம். இப்போ நம்ம சித்திரக்கலை வந்து பார்த்தோம். அதுக்கப்புறமா இப்போ சிற்பக்கலை பற்றி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். அதாவது மறுமலர்ச்சி காலத்தில் வளர்ச்சியடைந்த மற்றும் ஒரு கலை சிற்பக்கலையாகும். அதாவது சித்திரக்கலைக்கு அடுத்தபடியாக மறுமலர்ச்சி காலத்தில் வளர்ந்த அடுத்த கலைகளில் ஒன்றா என்ன காணப்படுது, சிற்பக்கலை வந்து காணப்படுது. பளிங்கு கற்களில் சிலைகள் செதுக்குதல் இக்காலத்தில் காணப்பட்ட சிறப்பம்சமாகும். அதாவது மறுமலர்ச்சி கால சிற்பக்கலையில வந்து காணப்பட்ட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பளிங்கு கற்களில் வந்து என்னது சிற்பங்களை அமைக்கிறது. அதாவது மைக்கேல் ஆஞ்சலோ மறுமலர்ச்சி காலத்தில் வாழ்ந்த சிறந்த சிற்பி ஆவார். பியர்டோ சிலை, டேவிட் சிலை, மோசஸின் சிலை என்பன அவரது சிறந்த படைப்புகளாகும். இவ்வாறு பளிங்கு கற்களில் சிற்பங்களை அமைக்கிறது வந்து சிறப்பான விஷயமா என்ன செய்து இந்த காலத்தில் காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் காணப்பட்ட மிக சிறந்த சிற்ப கலைஞராக யார் காணப்படுறா, மைக்கேல் ஆஞ்சலோ காணப்படுறாரு. இவரோட படைப்புகளாக என்னென்ன காணப்படுது, பியர்டோ சிலை, அப்புறம் டேவிட்டின் சிலை, அப்புறம் மோசஸின் சிலை ஆகியன வந்து இவரோட படைப்பாக என்ன செய்யப்படுது, காணப்படுது. அடுத்ததா டொனேட்டேலோ என்பவரும் மறுமலர்ச்சி காலத்தில் வாழ்ந்த சிறந்த சிற்பி ஆவார். அதாவது மைக்கேல் ஆஞ்சலோவுக்கு அடுத்தபடியாக டொனேட்டேலோ அப்படிங்கிற ஒருத்தரும் என்னது சிறந்த சிற்பியாக என்ன செய்கிறாரு, காணப்படுறாரு. ஃப்ளோரன்ஸ் நகரில் அமைக்கப்பட்டுள்ள புனித யோவானி உருவச்சிலை இவரது கைவண்ணத்தை காட்டும் சிறந்த படைப்பாகும். டொனேட்டோலோ அவரோட்டு படைப்பாக என்னது காணப்படுது, புனித யோவானி உருவ சிலை வந்து இவரோட்டு சிறந்த படைப்புகளில் ஒன்றாக என்ன செய்யப்படுது, காணப்படுது. அடுத்ததாக கட்டிடக்கலை. சிற்பக்கலைக்கு அடுத்தபடியாக கட்டிடக்கலை பற்றி பார்த்தோம்னா, மறுமலர்ச்சி கால கட்டிட அமைப்பில் பண்டைய ரோம கலையின் சில பண்புகள் பின்பற்றப்பட்டுள்ளமையை காணக்கூடியதாக உள்ளது. ரோம கட்டிடக்கலையில் காணப்பட்ட வட்டமான வில்வளைவு, உயர்ந்த கோபுரம், அரைவட்டத்துடனான சிகரம் என்பவற்றுடன் கூடிய கட்டிடங்கள் இக்காலத்தில் நிறுவப்பட்டன. அதாவது பண்டைய கால ரோம கட்டிடக்கலையில் காணப்பட்ட சிறப்பம்சங்கள் வந்து இந்த மறுமலர்ச்சி கால கட்டிடங்களில் இருந்ததாக என்ன செய்யப்படுது, கூறப்படுது. அதாவது வட்ட வடிவமான வில்வளைவான அமைப்பு, உயர்ந்த கோபுரங்கள், அரைவட்டத்துடனான சிகரம் போன்றன பண்டைய ரோம காலங்களில் காணப்பட்ட கட்டிடக்கலைகளின் அப்பண்புகளாக இருந்திருக்கு. அதே பண்புகள் இந்த மறுமலர்ச்சி காலத்திலையும் என்ன செய்யப்பட்டிருக்கு, காணப்பட்டிருக்குது. மறுமலர்ச்சி காலத்தில் கிரேக்க ரோம கட்டிடக்கலையை வெளிப்படுத்தும் சிறந்த கலைப்படைப்பாக விளங்குவது ரோமில் அமைந்துள்ள புனித பேதுரு ஆலயமாகும். அதாவது மறுமலர்ச்சி காலத்தில் கட்டிடக்கலைகளுக்கு சிறந்த ஒரு உதாரணமாக காணப்படுவது ரோமில் அமைந்துள்ள புனித பேதுரு ஆலயத்தை தான் சொல்கிறாங்க. மைக்கேல் ஆஞ்சலோவினதும் சிறந்த கட்டிடக் கலைஞரான ரபேயலினதும் படைப்புகள் பல இங்கு காணப்படுகிறது. இந்த புனித பேதுரு ஆலயத்தில் வந்து மைக்கேல் ஆஞ்சலோட்டும் ரபேலோ அப்படிங்கிறவர்கிட்டும் படைப்புகள் என்ன செய்யப்படுதான், காணப்படுதான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புதிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள். புதிய பல விஞ்ஞான ரீதியான கண்டுபிடிப்புகள் வந்து இந்த மறுமலர்ச்சி மூலம் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு, இடம்பெற்றிருக்கிறது. மறுமலர்ச்சி காலத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் கலைத்துறைக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்படவில்லை. ஐரோப்பாவில் இருந்த கல்விமான்கள் பண்டைய வரலாறு, இலக்கியம், மெய்யியல் போன்ற விடயங்களை ஆழமாக கற்றதன் விளைவாக சமுதாயத்தில் புரட்சிகரமான அறிவு மாற்றம் ஏற்பட்டது. அதாவது இந்த மறுமலர்ச்சி காலத்தில் வெறுமனே சித்திரக்கலை, சிற்பக்கலை, கட்டிடக்கலை போன்ற கலை அம்சங்களில் மட்டும் என்ன செய்யப்படலை, மறுமலர்ச்சி ஏற்படலை. அது இல்லாமல்
ஐரோப்பாவின் மறுமலர்ச்சியில வந்து பண்டைய கால கல்விமான்கள் என்ன செஞ்சிருக்காங்க, வரலாறு, இலக்கியம், மெய்யியல் போன்ற பல பாடங்களை வந்து ஆழமாக கற்று அறிவு ரீதியான அதாவது விஞ்ஞான ரீதியான பல்வேறுவான புரட்சிகளை என்ன செஞ்சிருக்காங்க, மேற்கொண்டிருக்காங்க. எனவே எதனையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளாது அனைத்தையும் விமர்சன கண்ணோட்டத்துடன் நோக்க முற்பட்டனர். இவ்வாறு அவங்க கல்விமான்கள் பல்வேறான புத்தகங்களை ஆழமாக படிக்க தொடங்கிய பிறகு என்ன நடந்திருக்குதுன்னா, எதையுமே வெறுமனே சும்மா பார்த்துட்டு போகாம எல்லா விடயங்களையும் விமர்சன நோக்குடன் என்ன செஞ்சிருக்காங்க, கேள்வி கேட்டிருக்காங்க. அது விஞ்ஞானத்துறையின் முன்னேற்றத்துக்கு வழிவகுத்ததுடன் புதிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் பலவற்றிற்கு வழிவகுத்தது. இது வந்து என்னது, இவங்க விமர்சன ரீதியான நோக்குடன் பார்த்தது வந்து புதிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுத்தது மட்டும் இல்லாமல் பல்வேறான விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்கும் உறுதுணையாக என்ன செய்யப்பட்டிருக்கு, அமைய பெற்றிருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா வைத்திய துறையின் முன்னேற்றம், அதில் வில்லியம் ஹார்வி மனித உடலின் குருதி சுற்றோட்டம் பற்றிய முக்கிய தகவல்களை கண்டறிந்தார். அதாவது வில்லியம் ஹார்வி அப்படிங்கிறவர் நம்ம உடம்பில் குருதி சுற்றோட்டம் பற்றிய முக்கிய விடயங்களை கண்டறிந்திருக்கிறதாக குறிப்பிடப்படுது. அடுத்ததாக பெரசல்ஸ், நோய்கள் ஏற்படுவதற்கான காரணத்தையும் அவற்றை குணமாக்கும் வழிவகைகள் பற்றியும் ஆய்வினையும் மேற்கொண்டார். இவரது கண்டுபிடிப்புகள் நவீன மருத்துவ விஞ்ஞான முன்னேற்றத்தில் பெருந்தாக்கம் செலுத்தியுள்ளன. அடுத்ததாக பெரசல்ஸ் அப்படிங்கிறவர் வந்து நோய்கள் என்னென்ன ஏற்படுது, அந்த நோய்களுக்கு எவ்வாறு அந்த நோய்களை எவ்வாறு குணப்படுத்தலாம் அப்படிங்கிற விடயங்களை என்ன செஞ்சிருக்காரு, கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் கண்டுபிடிச்ச விடயங்கள் வந்து என்னதான், இன்னைக்குமே நவீன வைத்திய துறையில வந்து பெரிய அளவான தாக்கங்களை செலுத்திருக்கிறதாக குறிப்பிடுறாங்க. அடுத்ததாக மைக்கேல் சர்டேஸ், இவர் மனித உடலின் குருதி இதயத்தின் வலது பக்கத்திலிருந்து புறப்பட்டு நுரையீரலில் சுத்திகரிக்கப்பட்டு மீண்டும் இதயத்தை அடைந்து உடல் முழுவதும் பரவி செல்கிறது என்பதை கண்டறிந்தார். அதாவது இந்த மைக்கேல் சர்டேஸ் என்பவர் மனித உடலில் காணப்படுகின்ற குருதியானது இதயத்தின் வலப்பக்கத்திலிருந்து புறப்பட்டு நுரையீரல் வழியாக சுத்திகரிக்கப்பட்டு மீண்டும் என்ன செய்து இதயத்தை வந்தடையுது அப்படிங்கிற அந்த செயற்பாடை வந்து என்ன செஞ்சிருக்காரு, இந்த மைக்கேல் சர்டேஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புகளில் புவி தொடர்பாக முன்வைக்கப்பட்ட புதிய பல கொள்கைகள் வந்து காணப்படுது. அதாவது நமது பூமி தொடர்பாக பல்வேறான புதிய கொள்கைகளை என்ன செஞ்சுருக்காங்களாம், முன் வச்சுருக்காங்களாம். நிக்லஸ் கொப்பர்னிக்கஸ் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன செஞ்சுருக்காரு, புவி கோள வடிவமானது என்றும் புவியும் ஏனைய கோள்களும் சூரியனை சுற்றி வலம் வருகிறது என்றும் கண்டறிந்தார். இந்த நிக்லஸ் கொப்பர்னிக்கஸ் அப்படிங்கிறவர் என்ன செஞ்சிருக்காரு, நம் வாழ்கின்ற புவி கோள வடிவமானதுன்னு தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், படிச்சிருக்கோம். அப்ப அந்த புவி வந்து கோள வடிவமானதுனும் இந்த புவியும் ஏனைய அனைத்து கோள்களும் வந்து சூரியனை சுற்றி தான் வலம் வருது அப்படிங்கிறத என்ன செஞ்சிருக்காரு, கண்டுபிடிச்சிருக்காரு. இதன்படி புவி தட்டையானது என்ற எண்ணம் மறைந்தது. அப்போ புவி கோள வடிவமானது அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னுக்கு புவி என்னது, பூமி, நாம் வாழ்கிற பூமி தட்டையானது அப்படின்னு என்ன செஞ்சுருக்காங்க, சொல்லியிருக்காங்க. இவர் கண்டுபிடிச்சு அதாவது நிக்லஸ் அவர்கள் வந்து புவி கோள வடிவமானது அப்படின்னு கண்டுபிடிச்ச பிறகு புவி தட்டையானது அப்படிங்கிற எண்ணம் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு, இல்லாமல் போயிருக்கு. அடுத்ததாக கொப்பர்னிக்கஸின் இந்த புதிய கண்டுபிடிப்பானது நட்சத்திரங்கள் கோள்கள் தொடர்பான விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுத்தது. அது மட்டும் இல்லாமல் இவரது இந்த கண்டுபிடிப்புகள் வந்து நட்சத்திரங்கள் கோள்கள் போன்ற விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கு, வழிவகுக்கப்பட்டிருக்கு. வானியல் விஞ்ஞானத்திற்கு இவர் ஆற்றிய சேவையால் வானியல் விஞ்ஞானத்தின் தந்தை என அழைக்கப்படுகின்றார். இந்த வானியல் ரீதியான அனைத்து செயற்பாடுகளும் கண்டுபிடிப்புகளையும் வந்து இவர் கண்டுபிடிச்சு இவர் ஆற்றிய சேவையால் நிக்லஸ் கொப்பர்னிக்கஸ் என்ன சொல்கிறாங்க, விஞ்ஞானத்தின் அதாவது வானியல் விஞ்ஞானத்தின் தந்தை அப்படின்னு என்ன செய்கிறாங்க, அழைக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜோஹானஸ் கெப்லர்,
கொப்பனிக்கஸ் முன்வைத்த கருத்துக்களை இவர் உறுதி செய்ததுடன் அக்கருத்தினை மேலும் முன்னெடுத்து சென்றார். அதாவது இந்த ஜோஹானஸ் கெப்லர் அப்படிங்கிறவர் வந்து நிக்லஸ் கொப்பனிக்கஸ் முன்வைத்த கருத்துக்களை வந்து உறுதிப்படுத்தினதும் இல்லாமல் அதை மேலும் முன்னெடுத்து என்ன செஞ்சிருக்காரு, சென்றிருக்காரு. புவி உட்பட ஏனைய கோள்கள் அனைத்தையும் சூரியனை வட்ட வடிவமான பாதையில் சுற்றி வருவதாக இவரது கருத்து நிலவியது. அதாவது நிக்கலஸ் கோப்பனிக்கஸ் என்ன சொல்லியிருக்காரு, புவி மற்றும் ஏனைய கோள்களும் சூரியனை சுற்றி வருதுன்னு மட்டும்தான் என்ன செஞ்சிருக்காரு, சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த ஜோஹானஸ் கெப்லர் என்ன சொல்கிறாரு, புவி மற்றும் ஏனைய கோள்கள் வந்து சூரியனை ஒரு வட்ட வடிவமான பாதையில் தான் என்ன செய்து சுற்றி வருது அப்படின்னு சொல்கிறாரு. இவர் அக்கருத்தை மறுத்து கோள் மண்டலத்தில் அனைத்து கோள்களும் நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி வருவதாக கூறினார். அது மட்டும் இல்லாமல் இவர் ஜோஹானஸ் கெப்லர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கோள் மண்டலத்தில் உள்ள அனைத்து கோள்களும் வந்து ஒரு நீள்வட்ட பாதையில் தான் சூரியனை சுற்றி வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததா கலிலியோ கலிலி. இவர் வந்து பல்கலைக்கழக பேராசிரியரான இவர் வந்து தொலைநோக்கியை கண்டுபிடித்தார். அதாவது தொலைநோக்கியை கண்டுபிடித்தது யாரு, கலிலியோ கலிலி. அப்போ வானியல் ஆராய்ச்சியில் ஈடுபட்டார். அதாவது பல்கலைக்கழக பேராசிரியரான கலிலியோ கலிலி வந்து தொலைநோக்கியை கண்டுபிடித்தது மட்டும் இல்லாமல் வானியல் தொடர்பான ஆராய்ச்சியிலையும் என்ன செய்திருக்காரு, ஈடுபட்டிருக்காரு. இதன் விளைவாக சந்திரனில் மலைகளும் பெருங்குழிகளும் உள்ளன என்றும் சூரியனில் புள்ளிகள் உள்ளன என்றும் வியாழனுக்கு துணைக்கோள்கள் உள்ளன என்றும் அவர் தனது கருத்துக்களை முன்வைத்தார். இவ்வாறு கலிலியோ கலிலி தொலைநோக்கியை கண்டுபிடிச்ச பிறகு என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரனில் மலைகளும் பெருங்குழிகளும் என்ன செய்தான், காணப்படுதான். அது மட்டும் இல்லாமல் சூரியனில் புள்ளிகள் வந்து காணப்படுது. அடுத்தபடியாக வியாழனுக்கு துணைக்கோள்கள் இருக்குது அப்படின்னு என்ன செஞ்சிருக்காரு, தனது கருத்துக்களை முன் வச்சிருக்காரு. இவ்வாறாக மறுமலர்ச்சி காலத்தில் புதிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகளின் மூலமாக என்னது, வைத்தியத்துறை முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு, வானியல் துறை முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கோள்கள், சூரியன், பூமி, சந்திரன் போன்ற அனைத்து விடயங்கள் பற்றியும் மேலதிக தகவல்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு, கண்டறியப்பட்டிருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மறுமலர்ச்சி காலத்தில் காணப்பட்ட மத சீர்திருத்தம் பற்றி பார்த்தோம்னா, மறுமலர்ச்சியின் விளைவாக ஏற்பட்ட சிந்தனை புரட்சி, விஞ்ஞான முன்னேற்றம், புதிய கண்டுபிடிப்புகள் என்பவற்றால் அனைத்து துறைகளையும் மக்கள் விமர்சன கண்ணோட்டத்தில் பார்க்க தொடங்கினர். அதாவது மறுமலர்ச்சி காலத்தில் ஏற்பட்ட அனைத்து சிந்தனைகளும் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளும் விஞ்ஞான புரட்சிகளும் வந்து என்னது, மக்கள் அனைவரையும் எல்லா விடயங்களையுமே ஒரு விமர்சன நோக்குடன் பார்க்கக்கூடியதாக காணப்பட்டிருக்குது. இதனால் சமய கொள்கைகளையும் திருச்சபையின் அளவு கடந்த அதிகாரங்களையும் சிலர் எதிர்க்க முற்பட்டனர். இவ்வாறு அதுவரை காலமும் திருச்சபை அதிகாரம் நிறைந்ததாக காணப்பட்டது. இவர்களிட விமர்சன ரீதியான பார்வையும் செயற்பாடும் காரணமாக திருச்சபையின் அதிக அதிகாரங்களை சிலர் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, எதிர்த்திருக்காங்க. திருச்சபைக்கு எதிராக செயற்பட்ட குழுவினர் புரட்டஸ்தாந்தர் என அழைக்கப்பட்டனர். இவ்வாறு திருச்சபைக்கு எதிராக செயற்பட்ட குழுவினரை என்ன அழைச்சிருக்காங்க, புரட்டஸ்தாந்தினர் அப்படின்னு என்ன செஞ்சிருக்காங்க, அழைத்திருக்காங்க. மத்திய கால இறுதி பகுதியில் இருந்து சில குருமாரின் தகாத செயற்பாடுகளுக்கு எதிராக விமர்சனங்கள் எழுந்தன. இவ்வாறு திருச்சபைக்கு எதிராக கருத்து வெளியிட்டவர்களில் இங்கிலாந்தின் ஜோன் வைக்லிப், பிரான்சின் ராஸ்மஸ் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள். இவ்வாறு மத்திய காலத்தின் இறுதி பகுதியில் திருச்சபையின் மீது பல்வேறான விமர்சனங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு, தோற்றம் பெற்றிருக்கு. அவர்களின் செயற்பாடு, சில தவறான செயற்பாடுகளுக்கு எதிராக பல்வேறான நபர்களும் என்ன செஞ்சிருக்காங்க, குரல் கொடுத்திருக்காங்க. அவ்வாறு திருச்சபைக்கு எதிராக கருத்து வெளியிட்டவர்களில் இருவர் வந்து என்னது, முக்கியமானவராக காணப்படுறாங்க. ஒருத்தர் இங்கிலாந்தின் ஜான் வைக்லிப், இன்னொருத்தர் பிரான்சின் ராஸ்மஸ் ஆகிய இருவரும் தான் என்னது, திருச்சபைக்கு எதிராக மத்திய காலத்தில் கருத்து வெளியிட்டவர்களாக காணப்படுறாங்க. அடுத்ததா திருச்சபைக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்த இயக்கங்களுக்கு
மார்ட்டின் லூதர், ஜான் கல்வின் போன்ற தலைவர்கள் முன்னின்று செயற்பட்டனர். அதாவது திருச்சபைக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட பல்வேறான சீர்திருத்த இயக்கங்களும் என்ன செய்யப்பட்டிருக்கு, காணப்பட்டிருக்கு. அவ்வாறு காணப்பட்ட சீர்திருத்த இயக்கங்களுக்கு முன்னோடியாக யார் இருந்திருக்கா? மார்ட்டின் லூதரும் ஜான் கல்வின் போன்ற இருவரும் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, செயற்பட்டிருக்காங்க. அடுத்ததாக ஜெர்மனியில் பிறந்த மார்ட்டின் லூதர் விட்டன்பெர்க் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்தவர். இவ்வாறு திருச்சபைக்கு எதிராக இயங்கிய சீர்திருத்த இயக்கங்களில் செயற்பட்ட ஒருத்தர் தான் மார்ட்டின் லூதர். இவர் வந்து எங்கே பிறந்திருக்காருன்னா ஜெர்மனியில் பிறந்த ஒருத்தரால் என்ன செய்கிறாரு, காணப்படுறாரு. இந்த மார்ட்டின் லூதர் விட்டன்பெர்க் அப்படிங்கிற பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராகவும் இருந்திருக்காரு. திருச்சபையின் கொள்கைகளில் விவிலிய படிப்பினைகளுக்கு மாறான பல விடயங்கள் உள்ளன என அவர் கூறினார். அதாவது திருச்சபை கொள்கைகளில் காணப்பட்ட விவிலிய படிப்பினைகளுக்கு மாறாக பல விடயங்கள் இருக்கு அப்படின்னு இந்த மார்ட்டின் லூதர் என்ன செஞ்சிருக்காரு, சொல்லியிருக்காரு. இக்காலகட்டத்தில் ஜெர்மனியில் விட்டன்பெர்க் நகரில் பாவமன்னிப்பு பத்திரம் விற்கும் குருவானவர் ஒருவரை அவர் சந்தித்தார். இவ்வாறு பல்வேறான படிப்பினைகளுக்கு மாறான விடயங்களை வந்து கூறிய இந்த மார்ட்டின் லூதர் வந்து ஜெர்மனியில் விட்டன்பெர்க் நகரில் பாவமன்னிப்பு பத்திரம் விற்கும் குரு ஒருவர் என்ன செஞ்சிருக்காரு, சந்திச்சிருக்காரு. பாவமன்னிப்பு பத்திர விற்பனையினால் அதிர்ச்சியடைந்த மார்ட்டின் லூதர் பாவமன்னிப்பு தொடர்பாக தனது கருத்துக்கள் உள்ளடங்கிய பத்திரம் ஒன்றை விட்டன்பெர்க் ஆலய கதவில் ஒட்டினார். அதாவது இந்த பாவமன்னிப்பு பத்திரம் பற்றி அறிந்த மார்ட்டின் லூதர் என்ன செஞ்சிருக்காரு, அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. அதிர்ச்சி அடைஞ்ச பிறகு தனக்கிட்ட உள்ள பாவமன்னிப்பு நூல் பற்றிய கருத்துக்கள் உள்ளடங்கிய ஒரு பத்திரத்தை விட்டன்பெர்க் ஆலயத்தின் கதவில் என்ன செஞ்சிருக்காரு, ஒட்டியிருக்காரு. இதன் விளைவாக மார்ட்டின் லூதர் கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து விலக்கப்பட்டார். அதன் பின்னர் லூதர் திருச்சபையின் கொள்கைகளுக்கு எதிராக மேலும் கருத்துக்களை முன்வைக்க தொடங்கினார். இதனால திருச்சபையிலிருந்து என்னது, மார்ட்டின் லூதர் விலக்கப்பட்டிருக்காரு. அதுக்கு பிறகும் மார்ட்டின் லூதர் என்ன செஞ்சிருக்காரு, லூதர் திருச்சபையின் கொள்கைகளுக்கு எதிராகவும் என்ன செஞ்சிருக்காரு, பல்வேறான கருத்துக்களை வெளியிட்டிருக்காரு. அதாவது கத்தோலிக்க திருச்சபையிலிருந்தும் விலக்கப்பட்ட மார்ட்டின் லூதர் அதுக்கு பிறகும் லூதர் திருச்சபைக்கு எதிராகவும் பல்வேறான கருத்துக்களை என்ன செஞ்சிருக்காரு, வெளியிட்டிருக்காருன்னு சொல்றாங்க. 15ஆம் நூற்றாண்டில் அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டதுடன் லூதரின் கருத்துக்கள் ஜெர்மனியில் மட்டுமன்றி ஐரோப்பா முழுவதும் பரவியது. அதாவது அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அனைத்து கல்வி சார்ந்த நடவடிக்கைகளும் வந்து உலகறியவே செய்யப்பட்டதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு மார்ட்டின் லூதரின் கருத்துக்கள் வந்து ஐரோப்பா முழுவதும் என்ன செய்யப்பட்டிருக்கு, பரப்பப்பட்டிருக்கு. லூதரின் கருத்துக்கள் உள்ளடங்கிய இந்த சீர்திருத்த இயக்கம் புரட்டஸ்தாண்ட் சீர்திருத்தம் என அழைக்கப்பட்டது. இவ்வாறு மார்ட்டின் லூதரோட கருத்துக்கள் நிறைந்த இந்த சீர்திருத்தம் இயக்கம் வந்து புரட்டஸ்தாண்ட் சீர்திருத்தம் அப்படின்னு என்ன செய்யப்பட்டிருக்கு, அழைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறுதான் ஐரோப்பாவில் ஏற்பட்ட மறுமலர்ச்சி வந்து என்ன செய்து காணப்படுது. மறுமலர்ச்சினா என்னது, மீண்டும் மலர்தல் அப்படிங்கிற ஒரு விடயத்தை தான் என்ன செய்து குறிப்பிடுது. இதற்கு பல்வேறான காரணங்கள் என்ன செய்து மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கு செல்வாக்கு செலுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மறுமலர்ச்சிக்கு பிறகு அனைத்துமே சமயம் சார்ந்ததாக இருந்த விடயங்கள் அனைத்தும் என்னது, மானிடவாதம் சார்ந்ததாகவும் என்ன செய்யப்படுது, மாற்றப்படுது. இந்த மறுமலர்ச்சி காலத்தில் பல்வேறான கலைஞர்களும் கல்வி மான்களும் விஞ்ஞானிகளும் என்ன செஞ்சுருக்காங்க, தோற்றம் பெற்றிருக்காங்க. அவர்களின் மூலம் ஐரோப்பா முழுவதற்கும் மட்டுமில்லாமல் உலகத்துக்கே பல்வேறான படைப்புகள் என்ன செய்யப்பட்டிருக்கு, கிடைக்க பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இறுதியாக ஐரோப்பாவின் மத்திய கால பகுதிகளில் இருந்த மதம் என்ன செய்யப்படுது, அதாவது திருச்சபை மூலம் திருச்சபைக்கிட்ட இருந்த அதிகளவான அதிகாரங்களுக்கு எதிராக பல்வேறான சீர்திருத்தங்கள் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு, இடம் பெற்றிருக்கு. அவ்வாறாக எழப்பட்ட
சீர்திருத்த இயக்கங்களில் வந்து புரட்டஸ்தாந்து சீர்திருத்த இயக்கம் என்னது முக்கியமானதாக காணப்படுது. அது வந்து மார்ட்டின் லூதர், அதாவது மத சீர்திருத்தத்தில் பிரதான பங்கு யாருக்கு காணப்படுது, மார்ட்டின் லூதருக்கு தான் காணப்படுது. இதன் மூலம் அவர் என்னது கத்தோலிக்க திருச்சபையிலிருந்தும் என்ன செய்யப்பட்டிருக்காரு, விலக்கப்பட்டிருக்காரு. இவ்வாறு தான் ஐரோப்பாவில் ஒரு மறுமலர்ச்சி வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு, உருவாக்கப்பட்டிருக்கு. இவ்வாறு ஐரோப்பாவின் மறுமலர்ச்சி பற்றி நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இந்த வகுப்பில் படிச்சிருக்கோம். அடுத்த வகுப்பில் இன்னொரு புதிய பாடத்தோட நம்ம சந்திப்போம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.